ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் ப்ரீமியம் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து குயிக்காக உங்களை வந்து சேரும். நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் போட்டு இல்லாமல் ஸ்டாக் ஆப்ஷன் பற்றியும் எல்லா ட்ரிக்ஸும் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாங்கிறது பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹீரோ ஆர் ஜீரோ ஸ்ட்ராட்டஜியோட வெர்ஷன் 2 தான் பார்க்க போகிறோம். மேக் ஸ்ட்ராட்டஜி லைக் அல்டிமேட் கேம் பிளே. எப்போவுமே நான் அடிக்கடி வந்து சொல்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் எல்லா ஸ்ட்ராட்டஜும் சொல்கிற மாதிரி தான். ஸோ எக்ஸ்பீரியடில் எல்லாருமே வந்து ப்ளே பண்ணத்தான் ட்ரை பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ வந்து பையர் செல்லர்ஸை வந்து ஏமாத்துறது, செல்லர்ஸை வந்து பையர்ஸை ஏமாத்துறது. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து ஒரு கேம் பிளே மாதிரி வந்து ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த கேமில் நாம் எப்படி வந்து நீட்டாக அழகாக வின் பண்ணுறது, பார்த்திங்கன்னா எப்படி ட்ரிக்ஸாக வந்து வின் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் வந்து நம்ம எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா அதில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? ஸோ எடுத்தோடனே நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகாமல் இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்காக எதை பேஸ் பண்ணி எப்படி நாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ மட்டும் லைட்டாக வந்து உங்களுக்கு பார்த்துடலாம் சார்ட்டை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போனால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும், சரிங்களா? ஓகே, பாருங்கள் சார்ட் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி May 14, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்பி டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சைட்வேஸ் அல்லது டவுன் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து எக்ஸாக்டாக வந்து இன்றைக்கி காலையில் 6:30 வந்து நான் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பேரிஷ் தான், சைட்வேஸ் அல்லது சைட்வேஸ் பேரிஷ் தான் இருக்க போதுதான். ஸோ மார்க்கெட் மேலே ஏற ட்ரை பண்ணாலும் மேலே மார்க்கெட்னால மேலே ஏற முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில் 6:30 வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு எந்த ஒரு புல்லிஷ்லையுமே கொடுக்கவே இல்லை, பார்த்திங்கன்னா சைட்வேஸ்லேயே முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து எக்கச்சக்கமான ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க. எனக்கு வந்து நல்லா வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ண எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வந்து கண்டினியூஸாக வந்து என் வீடியோஸ் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட் பாருங்கள், சரிங்களா? முடிஞ்சால் அந்த ப்ராஃபிட் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க. ஸோ நான் வீடியோஸில் போடுறேன், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சரி, ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஹீரோ ஜீரோ ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன், பார்த்திங்கன்னா அது வந்து 2:00 மேலே, ஓகேங்களா? ஸோ 2:00 மேலே வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுறதும் சரி, கமெண்டில் பண்ணியிருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு வந்து ஹீரோ ஜீரோவில் வந்து அந்தளவுக்கு வந்து மொமெண்டம் கொடுக்க மாட்டேங்குது, அதாவது முன்னாடி கொடுத்த மொமெண்டம் கூட இப்போ வந்து கொடுக்க மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து ஒரு ரொம்பவுமே வந்து மொமெண்டம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ப்ரைஸ் வந்து ஏறவே மாட்டேங்குது. ஆப்ஷனில் எந்த ப்ரைஸ் எப்படி நான் பை பண்ணாலும் வந்து மார்க்கெட் இறங்கியது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து மார்னிங்லேயே வந்து ஒரு மூமெண்டம் கொடுக்குது. ஸோ அதில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தால் வந்து வீடியோ போடுங்க, வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்க்கும்போது மார்னிங்கில் போகிற மாதிரி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தேன். சரி, ஓகே, அதை வீடியோவை மேக் பண்ணலாமேனு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணிருக்கேன். பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக லென்த்தை கொண்டு போக முடியல, ஷார்ட்டாக முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸோ அரௌண்ட் 2:00 மேலே கீழே இறங்கினாலும் பெருசாக வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ப்ரைஸ் ஏறாது, ஏன்னா வந்து லாஸ்ட் டைமு. ஸோ மறுபடி கொஞ்சம் மேலே எடுத்து சைட் வீஸ்லேயே முடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்குது, ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்குது. ஸோ அதுக்கான டைம் பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிற டைம் 10:00. ஸோ 10:00லேருந்து இங்கே பாருங்கள், 10:00லேருந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டு மறுபடி வந்து நல்லா கீழே இறங்கியிருக்கு, ஓகேங்களா? ஸோ மேலே ஏறிக்கிற பாயிண்ட் பாருங்கள், 19,279. ஸோ அங்கேருந்து பாருங்கள், 19,139 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 10:00 மேலே ஒரு சின்ன முண்டம் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அது நல்ல முண்டமாக கொடுக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் மட்டும் கிடையாது, இந்த மார்னிங் டைமில் வந்து நிறையா டைம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரே ஒரு போன வாரம் லாஸ்ட் வீக் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் ஸ்ட்ராட்டஜி வந்து 7th May, ஓகே, பார்த்தீங்கன்னா 7th May இது பாருங்கள். ஸோ அரௌண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 10:00, ஓகேங்களா? 10:00 இங்கேருந்து அப்படியே ஃப்ரீ ஃபால் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஹெவியான டவுன் பார்த்தீங்கன்னா 19,700 கிட்டத்தட்ட வந்து 19,439 வந்துருச்சு, கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்து 10:00 உங்களுக்கு வந்து 10:40, சரிங்களா, ஒரு 40 மினிட்ஸில் வந்து நல்ல ஒரு புல்பேக் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் டைமில் கொடுக்குற ஒரு புல்பேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா நம்ம 10:00 ஆப்ஷன் பை பண்ண போகிறோம், அதாவது ஒரு சின்ன கேம் பிளே மாதிரி, ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம இப்போது டேரெக்டாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்பி டே கால் அண்ட் புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம், அதாவது
போத் சைடு ரெண்டுமே வந்து 50 பாயிண்ட் இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம வந்து பை பண்ண போகிறோம், சரிங்களா? கால் ஆப்ஷன்லேயும் 50 பாயிண்ட்ஸ் இருக்கிறத நம்ம பை பண்ண போகிறோம், புட் ஆப்ஷன்லேயும் வந்து 50 பாயிண்ட்ஸ் இருக்கிறத நம்ம பை பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இது ரெண்டுக்குமே ஸ்டாப்லஸ் வைக்கணும், சரிங்களா? ஸ்டாப்லஸ் வந்து உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 பாயிண்ட்ல வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அது 10 பாயிண்ட்ஸ் எப்போ வருதோ அப்போ தான் வந்து ஆர்டர் க்ளோஸ் பண்ணும், அது வரைக்கும் விட்டுறணும், சரிங்களா? உங்களுக்கு ஸ்டாப்லஸ் பாயிண்ட்ஸ் வந்து 40 பாயிண்ட், 10 பாயிண்ட் ஸ்டாப்லஸ்ல க்ளோஸ் பண்ணக்கூடாது, 40 பாயிண்ட் ஸ்டாப்லஸ், சரிங்களா? ஸோ இது வந்து ஹீரோ ஆர் ஜீரோ ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? நல்லா வந்தால் ப்ராஃபிட் நல்லா வரணும், இல்லைனா வந்து லாஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப கார்னர் லாஸில் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் 10 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது, ஓகேங்களா? 10 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது க்ளோஸ் பண்ண, இல்லைனா மினிமம் 50 to 100% ப்ராஃபிட் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம், சரிங்களா? இப்போ வந்து 50 பாயிண்ட் வந்து கால் சைடு, 50 பாயிண்ட் வந்து ஃபுட் சைடு, ஸோ வந்து 100 பாயிண்ட் வந்து நம்ம பை பண்ணுறோம், அதனால் 50% பாயிண்ட் வந்து 50, ஓகேங்களா? 50 பாயிண்ட் அதாவது 1000 ரூபாய், 1000 ரூபா வரும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம், அல்லது 100% அதாவது 2000 ரூபா ப்ராஃபிட் வரும்போது க்ளோஸ் பண்ணிடலாம், சரிங்களா? அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ வந்து 500, 1000, 1500, 2000 இந்த நாலு ப்ராஃபிட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரவுண்டாக ப்ராஃபிட் கிடைக்குதோ உங்களுக்கு போதும் நினைக்கிறீங்களோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் இதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி 10 o'clock இருக்கிற ஒரு கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இங்கே பாருங்கள் 10 o'clock கேண்டில், 10 o'clock கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ இங்கே பாருங்கள், இங்கே மேலே இருக்குது 46.25. ஸோ இதுக்கு அடுத்த கேண்டில் வந்து 66 இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம 46 இந்த ஸ்டேக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? 19500 கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? இப்போது இதே சேம் புட் ஆப்ஷனில் 19000 புட் ஆப்ஷன் வந்து 10 o'clock வந்து இங்கே பாருங்கள், 10 o'clock வந்து கரெக்டாக 47 rupees இருக்குது, சரிங்களா? ஸோ 50-50 கொஞ்சம் நியராக இருக்கிற கம்மியாக இருக்கிற, சரிங்களா? ஸோ 51-2 போனாலும் ஓகே, 48-7 வந்தாலும் ஓகே, சரிங்களா? ஸோ அதுக்கு ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடாது, அதை விட ரொம்ப அதிகமாக வாங்கிடக்கூடாது, ஓகேங்களா? அதான் வந்து ரூல். ஸோ 10 o'clock ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் 47.45 இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸில் இருக்கும்போது நாம் பை பண்ணிடுறோம், ஓகேங்களா? ஓகே, வாங்க இதை நாம் எக்ஸலில் போட்டு பார்க்கலாம். ஓகே, 19500 கால் ஆப்ஷன், 10 o'clock என்ன ப்ரைஸ் இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ 10 o'clock ஓப்பன் ப்ரைஸ் வந்து 46.25. ஸோ போட்டுக்குவோம், 46.25 இருக்குது, சரிங்களா? ஓகே, புட் ஆப்ஷன் வந்து 10 o'clock ஓப்பன் ப்ரைஸ் வந்து 47.45 இருக்குது, 47.45 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம போத் சைடுமே பை தான் பண்ணுறோம், ஓகேங்களா? ஓகே, இப்போது கால் ஆப்ஷனில் எவ்வளோ போயிருக்குன்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஏறியிருக்கான்னு பார்ப்போம். ஸோ கால் ஆப்ஷனில் அதுக்கு மேலே ஏறவே கிடையாது, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ புட் ஆப்ஷனில் எந்த டைமிங்கில் ஏறியிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு புல் பேக்கில் நல்லா இங்கே மேலே வரைக்கும் ஏறியிருக்கு புட் ஆப்ஷன், அதாவது 10-25 நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஒரு மேலே கொடுத்துருக்கு, அப் கொடுத்துருக்கு பாருங்கள். என்னோடய கை வந்து 87.20, சரிங்களா? நோட் பண்ணிக்குவோம், புட் ஆப்ஷன் 87.20, ஓகேங்களா? இப்போது கால் ஆப்ஷன் பார்ப்போம். இப்போது கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:25 இதனோட லோ வந்திருக்கும். ஸோ இதனோட லோ பார்த்தீங்கன்னா 23.70, சரிங்களா? 23.70, சரிங்களா? அதாவது இதனோட ஹை இருக்கும்போது, புட் ஆப்ஷனோட ஹை இருக்கும்போது கால் ஆப்ஷன் லோ இருக்கும், சரிங்களா? அதான் வந்து நான் அப்படி போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் வந்து 87 ரூபா போகும்போது கால் ஆப்ஷனில் 23 ரூபா வந்திருக்கும். ஸோ ஓவராலாக வந்து கால் ஆப்ஷனில் உங்களுக்கு 22.55 லாஸில் அப்போ வந்து அந்த டைமில் இருந்திருக்கும், புட் ஆப்ஷனில் 39 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் வந்து அவரேஜ் பண்ணும்போது நமக்கு வந்து 17 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட 344 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட்டு, சரிங்களா? ஒரு சின்ன புல்பேக்கில் நமக்கு இந்தளவுக்கு கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இரண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா காலன் புட் ஆப்ஷனுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ இதுக்கு இடையில மார்க்கெட் வந்து சென்ட்ரல் இருந்திருக்கும். இன்கேஸ் ஒரு 100 150 பாயிண்ட் வந்து ஒரு ஒரு மூமெண்டம் கொடுத்தாலே நமக்கு வந்து மினிமம் 300 to 500 மினிமம் 800 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் ஒரு நல்ல மூமெண்டம் ஒரு 200 பாயிண்ட் டக்குன்னு ஒரு கேண்டில் அடிச்சதுனா கூட நமக்கு வந்து மினிமம் 1000 ரூபாய் வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ கரண்ட் இருக்கிற மார்க்கெட் சினரியோவில் வந்து எப்போ எங்கே எப்படி போகணும்னு தெரியறதில்ல. ஸோ ஹெவியாக வந்து மூமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணால் நமக்கு ஷோ ஷார்ட்டாக ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் ப்ராஃபிட் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஹீரோ ஆர் ஜீரோ ஸ்ட்ராட்டஜி அதை யூஸ் பண்ணுறனாலும் சரி இது யூஸ் பண்ணுறனாலும் சரி நீங்கள் உங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு. நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனை ஆலில் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போதான் வந்து நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கட்டாயமாக ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.